எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பட்டணம் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. பட்டணம் பக்கோடா செய்கிறதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா உருகின ஸ்டேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா உருகி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாவை பட்டரில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ராத்தியாக இருக்கும். நீங்கள் அதை மாதிரி நல்லா நிறைய வர்ற அளவுக்கு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டரியாக வரும், நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இது இந்த வெண்ணெய் கூட நான் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவை அப்படியே நம்ம வெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெண்ணெயில் அப்படியே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நமக்கு இப்படி சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்தால் நம்ம கரெக்டான பதத்தில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். பக்கோடாக்கு போடுறதுக்கு நம்ம தேவையானது எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்க போகிறோம். 7 பச்சை மிளகாய், 1 பூண்டு, மேல் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 இன்ச் இஞ்சி, அதை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ தட்டி போட்டுடலாம். இதை எல்லாத்தையும் நம்ம 1/2 பாதியாக இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ சேர்த்துக்கலாம். 25 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கை போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 கொத்து நறுக்கின கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இதை வந்து பிசைஞ்சு எடுக்காதீங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக இப்படி கையில் உருட்டிக்கிட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக வரும். ஒன்று போல் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூட்டில் இருக்கட்டும். நிதானமான தீயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். திருப்பி போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். வெடி கேக் மாதிரி நல்லா வெடித்து அப்படியே ஈவனாக வேகும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா உள்ளே வந்து உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். நம்முடைய பட்டணம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டணம் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். பக்கோடாவிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம நல்ல ரவுண்டாக வடை மாதிரி போட்டு எடுக்கிற பக்கோடா. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது பண்ணும்போது கவனிக்கணும். அது என்னன்னு சொன்னால் ரொம்ப இறுக்கமாக பசையக்கூடாது. நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பசைஞ்சிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஹார்டாக வரும். நம்ம நார்மலான ப்ரெஷர் இல்லாமல் பசைஞ்சோன்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி மிதமான தீயில் வச்சு நீங்கள் வந்து இதை பொரிச்சிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து உள்ளே வேகாமல் நமக்கு பச்சையாக இருக்கும். ஸோ சொல்லியிருக்கிற அதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.